ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 30 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபேக்ட்ஸ் இருக்குது. சரி, எப்படின்னா இன்றைக்கி எழுதுகிற வேலை மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதை சொல்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க. ஒரு டஃப்பான க்வெஸ்சனும் உங்களுக்கு கேட்குறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தலாம் பாருங்கள். கேரளம் கிறிஸ்துவ கூட்டத்தில் குண்டுவெடிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்பிசியில் இருந்தால் ஒரே ஒரு விஷயம் முக்கியம், வன்முறை எப்போவுமே தீர்வு ஆகாது. இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம டிஎன்பிசி ரிலேட்டாக என்ன முக்கியம் பார்த்தீங்கன்னா, சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் 1967 போடப்பட்டது. ஓகேங்களா? சட்டவிரோதமாக என்ன பண்ணாங்களோ அவங்கள 1967 சட்டத்தைப்படி கைது பண்ணி என்ன பண்ணுவாங்க, தண்டனை கொடுப்பாங்கன்றது தான் இங்கே டிஎன்பிசி ரிலேட்டாக இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனச்சேர்க்கைக்கு தயாராகும் இருவாட்சி பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பறவைகளை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அழிந்து வரும் பறவைகள்னு ஒன்று சொல்லியிருப்போம். ரெண்டாவது, இது கூடு கட்டி வாழாதுங்க. இந்த மரக்கொத்தி பறவைகள் மாதிரி தான். என்ன பண்ணும், ஒரு மரம் போய் தேடும், அந்த மரத்தில் என்ன பண்ணும், ஜஸ்ட்டு தோரம் அமைக்கும், அது உள்ளே போய் உட்காந்துக்கும். திருப்பி அந்த இனப்பெருக்கம் காலம் முடிஞ்சோடனே திருப்பி அது பறக்க ஆரம்பிச்சிடும். எங்கெல்லாம் போதும் அந்த தோரம் அமைக்கக்கூடிய ஒரு சிறப்பு பறவை இந்த பறவை தான் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல காணப்பட்டிருக்குன்னா, நம்ம டிஎன்பிசியில் நோட் பண்ணுங்கள். ஆனைமலை புலிகள் காப்பகத்தில், ஆனைமலை புலிகள் காப்பகம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். தமிழ்நாடு ஜியோகிராஃபியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இது ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி இரு மாதங்களில் பார்த்திங்கன்னா இனச்சேர்க்கைக்கு சேரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுங்க, இருவாச்சு பறவைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சேலம் சென்னை விமான சேவை மீண்டும் தொடக்கம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார், இப்போது திருப்பியும் தொடங்கிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன விஷயம்னா, ஒரு ஸ்கீம் இருக்குது பாருங்கள், உதான் ஸ்கீம். நோட் பண்ணுங்கள், உதான் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம். என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டக்கிட்டவே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, விமான சேவை வச்சுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைவில் மட்டும்தான் பறந்து ஈஸியாக சீக்கிரமாக போகிற மாதிரி பட்ஜெட் ஃப்ரீ மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இந்த உதான் சேவை மூலமாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்கிறதுக்காக போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பரவிடுச்சு. அப்போ டிஎன்பிசி ரிலேட்டாக உதான் ஸ்கீம் பார்த்திங்கன்னா, இந்த விமான சேவைகள் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் சொல்லும் போது அதுக்கு பயன்படுத்தப்பட்டது போட்டாலே போதுமானது. இப்போ இதை பற்றி ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்க, எக்ஸாம் வந்துருச்சு, படிக்க ஆரம்பிச்சிங்களான்னு தெரியல. பட் ஆனால் உங்களுடைய ரிசல்ட் எங்கே தெரிய ஆரம்பிக்குன்னா, உங்களுடைய மார்க்ஸில் மட்டும்தான் தெரியும் நீங்கள் படிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் படிக்கிறேன், மார்க் வரல, அப்போ படிப்பு மாற்றணும். ஓகேங்களா? ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழை முன்வைத்தது தமிழகத்தில் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழை முன்வைத்தது தமிழகத்தில் அரசியல் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இதுதாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னுரையில், முன்னுரைன்னா முகப்புரையில் சொல்லுவாங்க. அது சோசியலிசம் மதசார்பற்ற என்ற இரண்டு வார்த்தைகள் சட்டத்துக்கு புறம்பாக அதிகாரத்தை பயன்படுத்தி 1976 திணிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த சோசியலிசம் மதசார்பற்ற என்ற இரண்டு வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது இப்போ பார்த்திங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1976 சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே போதும். சரிங்களா? அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி தமிழக அரசை கலைக்க முடியும் அப்படின்றதும் ஒரு விஷயம். அப்படின்னா இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆர்டிக்கல் 356 அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது டிஎன்பிசி ரிலேட்டாக. மற்ற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லைங்க, இந்த ஃபேக்ட்ஸை கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஆர்டிகல்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, எனது இளைய பாரத திட்டம் நாளை தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. என்ன சொல்கிறாருன்னா, அனைத்து இளைஞர்களையும் ஒன்றா திரட்டுறாரு பிரதமர் மோடி. ஏன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவை ஓரளவுக்கு நிறைவேற்றுவார்னு ஒரு நம்பிக்கையை வர வைக்கணும் எல்லாருக்கிட்டேன்றதுக்காக. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளான அக்டோபர் 31 எனது இளைய பாரதம் என்ற திட்டம் தொடங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா இளைய பாரதம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்க இளைஞர்கள் எல்லாமே ஒன்று திரட்டி நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன முன்னேற்றம் தேவையோ அதெல்லாமே நீங்கள் சொல்லலாம், கருத்துக்கள் தெரிவிக்கலாம், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத மொத்தமாக இங்கே சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 31 என்பது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினமும் ஆகும். ஓகேங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளும் கூட இவங்களுடைய நினைவு தினமும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இந்தியாவில் தயாரிப்போம் மேக் இன் இண்டியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும், அந்த ஸ்கீம் பற்றியும் இங்கே பேசியிருக்காரு. இவர் யாரெல்லாம் பேசியிருக்காரோ அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, நோட் பண்ணுங்க, ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த, நோட் பண்ணுங்க, சுதந்திர போராட்ட வீரருமான
பிர்சா முண்டாவின் பிறந்த தினம் நவம்பர் 15 கொண்டாடப்படுகிறது. அப்போ பிர்சா முண்டா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்தநாளும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிர்சா முண்டா மட்டும் கிடையாது, இங்கே நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்க சார், அப்போ என்ன கேள்வினா, இங்கேயே கேட்டுடுறேன் கேள்வியை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சந்தால் கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடியின கிளர்ச்சிகள் இருக்கும். இந்த மூன்று கிளர்ச்சிகளும் நடைபெற்ற ஆண்டை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. முண்டா, சந்தால், கோல், ஓகேங்களா? வரிசை பிரகாரம் எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். ரொம்ப டஃப்பான க்வெஸ்சன், ஏன்னா எப்படி புக்கு பார்த்து தான் பண்ண முடியும், ஆனால் நீங்கள் படிக்கிறதால அது ஃபுல்லாகவே படிச்சிங்கன்னா இது வந்து ஒரு கேள்வி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போ முண்டாவுடைய பிர்சா முண்டாவுடைய பிறந்த தினம் பார்த்திங்கன்னா நவம்பர் 15 கொண்டாடப்படுறது சொல்கிறாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு பாயிண்ட்டு, பெர்லினில் நடைபெற்ற, அப்போ நோட் பண்ணுங்கள், பெர்லினில் நடைபெற்ற உலக கோடைக்கால சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் 75 தங்கம் உட்பட 200 பதக்கங்களை இந்தியா வென்றிருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு பாருங்கள், இந்த கோடைக்கால சிறப்பு ஒலிம்பிக்கெலாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெற்றிகள் பெற்றிருக்காங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நான் மற்ற நாடுகளிடையே நம்ம தடம் பதிச்சிட்ருக்கோன்றதை இங்கே தெளிவுபடுத்தி வைக்கிறாங்க, ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்து பாருங்கள், சமாதான திட்டம் பற்றி நிறைய பேசிட்டோம், ஓகேங்களா? அதை பற்றி படிக்கிறது விஷயமே கிடையாது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெலுங்கானா காங்கிரஸ் அளித்த 6 வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. தெலுங்கானா மக்களும் தெலுங்கானா மக்களும் சரி, நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பாருங்கள். ஜெனரலிக்காக தெரிஞ்சுக்கங்க, மாதந்தோறும் 2500 ரூபாய், பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம், அதுலேயும் பாருங்கள் 500 ரூபாய் இந்த சிலிண்டர் விலை மானியம் கொடுக்குறாங்க. அப்போ மூணு விஷயம் பெரிய விஷயம், ஓகேங்களா? வெறும் 119 தகுதிகள் கொண்ட இந்த தெலுங்கானா மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு எப்படிலாம் இது உதவுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் சொல்லும் போது சொல்லித்தரேன், ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியா கஜகஸ்தான் 13 நாள் கூட்டு இராணுவ பயிற்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கஜகஸ்தான் ஒரு நாடு சொல்லுது, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா கூட்டு பயிற்சி மேற்கொள்கிறாங்க. அந்த கூட்டு பயிற்சிக்கு பெயர் என்னன்றதை மட்டும் நீங்கள் போட்டுட்டால் போதுமானது, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்தியாவும் கஜகஸ்தானும் இருந்து கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொண்டு வருகிறது. கடந்த 2016 பிரபால் டோஸ்டைக் என்ற பெயரில் இந்த பயிற்சி தொடங்கப்பட்டது, ஓகேங்களா? பின்னர் 2 இந்த பயிற்சிக்கு ஒரு அமைப்பு ரீதியாக மேம்படுத்தப்பட்டு இதுக்கு பெயர் மாற்றுறாங்க. அது காஜன்ட் அப்படி பயிற்சி. அப்படி காஜன்ட்னா என்ன அர்த்தம்னா, இந்தியாவும் கஜகஸ்தானும் சேர்ந்து செய்கிறது தான் காஜன்ட் பயிற்சின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிசிஆர் இருக்கட்டும், எஸ்ஐ இருக்கட்டும், இந்த மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் தான் முக்கியம், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறாங்களா, திஸ் மீன் நாட்டில் ஜாதி பேதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சொல்கிறாங்க, ஓகேங்களா? அப்போது தீண்டாமைன்ற ஒரு விஷயமும் இருக்கக்கூடாதுன்றது இங்கே சொல்கிறது தான் இந்த விஷயம், சரிங்களா? நோட் பண்ணி வைங்க. அடுத்தது இது வேண்டாம் வேண்டாம், ஓகேங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூஸஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. இங்கே கூட பாருங்கள், இது வந்து யூனிட் 9 கவர் ஆகும், விதை பண்ணை அமைக்க உழவன் செயலியில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உழவன் செயலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அதனுடைய தேதி எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 4 இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாமா, ஸ்பீடாக எழுதுங்க பார்க்கலாம். 4 இன்ஃபர்மேஷன் என்னங்க சார், 4 இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க 4 இன்ஃபர்மேஷன், இங்கேருந்து சொல்லலாம், ஏன்னா அப்போ தான் நீங்கள் எழுதுவீங்க இதை பார்த்து. நீங்கள் கொடுத்துட்டு பாருங்கள், ஐசிசி சாம்பியன் கோப்பை 2025 பாகிஸ்தானில் நடைபெறுகிறது. நோட் பண்ணுங்கள், ஐசிசி சாம்பியன் கோப்பை 2025 எங்கே நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது உலக வர்த்தக அமைப்பின், நோட் பண்ணுங்கள், உலக வர்த்தக அமைப்பின் 13வது மாநாடு, உலக வர்த்தக அமைப்பின் 13வது மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா அபுதாபியில் நடைபெறுகிறது. இதெல்லாம் கேட்பாங்க, அபுதாபியில் நடைபெற உள்ளது, சரிங்களா? மிஸ் பண்ணவே கூடாதுன்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா? அடுத்தது இன்னொரு லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணுங்கள், தேசிய ஒற்றுமை தினம் எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அக்டோபர் 31, ஏன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எங்கே இருக்குல்ல அது மாதிரி தான், தேசிய ஒற்றுமை தினம் இப்போ தான் கொண்டாடப்படுது, ஏன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலை வச்சு தான் இதை கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கினா போதுமானது, சரிங்க? ஓகே, நீ கேட்ட கேள்வியோடு என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோ பற்றி சந்திக்கலாம், டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிங்க, ஓகேங்களா? நன்றி.